ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை தான். 250 ml மெஷரிங் கப்பில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கணும். இதோட 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற ரவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 4 to 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரைனா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா பொருசாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ரவை நல்லா ஊறியிருக்கும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லி மாவுலாம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி மாவு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக பேனில் அடியாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்திலே கூட டேரெக்டாக வச்சு வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்படி இல்லைனா வாழையில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதில் முதல்ல ஒரு 2 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சிருந்து அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 2 கரண்டி அளவு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி வந்து எத்தனை இருக்கோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே பேட்சில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 to 4 அந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக பவுல்லையோ இல்லை டம்ளர்லேயோ கூட வச்சு வேக வைக்கலாம். ஆனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அடியில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றி மேலே ஸ்டஃபிங் வச்சு திரும்பவும் மாவு ஊற்றி நிரப்பி எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வராது. இப்போ இதை நம்ம ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிற பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்ச போதும், நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஓரளவு சூடு ஆறுனதும் இதுலேருந்து லேசாக தட்டினீங்கனாலே போதும், ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். நல்லா சூப்பராக சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.